வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாப்டர் 164 ஹேண்டில் பார் வாப்லிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ப்ரோ வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்லேயும் சரி, நமக்கு வந்து தனியாக வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இந்த ஹேண்டில் பார் வாப்லிங்கை பற்றி வீடியோ போடுங்கன்ட்டு. ஸோ நம்மளுக்கு இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி இருந்தது. ஒரு வீடியோவில் கூட நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த ஹேண்டில் பார் வாப்லிங்கை பற்றி. ஸோ இன்றைக்கி அந்த ஹேண்டில் பார் வாப்லிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 164 ஹேண்டில் பார் வாப்லிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ போட வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ ஏன் வந்து இந்த ஹேண்டில் பார் வாப்லிங் வந்து வருது, ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, எந்த ஸ்பீடில் போனால் ஹேண்டில் பார் வாப்லிங் வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுது, இதை பற்றி தான் ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த ஸ்பீடில் போகும்போது எனக்கு வந்து ஹேண்டில் பார் வாப்லிங் வந்து ஃபீல் ஆகுது, ஸோ இதனால் என்ன பிரச்சனை வரும் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 60 வந்து க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். 60 பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வாப்லிங் வந்து எதுவுமே ஃபீல் ஆகல, சூப்பராக வந்து இருக்குது. ஸோ 60 பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது, எந்த ஒரு வாப்லிங் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 60 அபோவ் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஹேண்டில் பார் வாப்லிங் வச்சு இப்படியே ஓட்டினா என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோன் செட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃப்ரண்ட்டில் வந்து கோன் செட் இருக்கும். ஸோ அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 65+ போனாலும் வாப்லிங் வந்து அந்தளவுக்கு ஃபீல் ஆகல, லைட்டாக வந்து ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 65-70 வந்து க்ரூஸ் பண்ணி பார்ப்போம், வாப்லிங் வந்து தெரிதா இல்லையான்ட்டு. நீங்கள் இப்படியே வந்து வாப்லிங்கோடு வச்சு உடனே என்ன ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சடன் பிரேக்கிங் இதுமாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கிட்டாக கீழே விடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ ஒரு கண்ட்ரோல் வந்து கிடைக்காது இந்த வாப்லிங் பிரஷனால. ஸோ 670 கிட்ட வந்து போனாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா வாப்லிங் வந்து லைட்டாக தான் வந்து ஃபீல் ஆகுது, ஸோ ரொம்ப பெருசாக வந்து ஃபீல் ஆகலை. ஸோ இந்த வாப்லிங் பிரச்சனைனால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சடன் பிரேக்கிங் ஹை ஸ்பீட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து கிடைக்காது. ஸோ கண்ட்ரோல் வந்து மிஸ் ஆகும் இந்த வாப்லிங் பிரச்சனைனால. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வாப்லிங் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டயர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, அப்புறம் டயரில் அந்த பீடிங் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிப்போங்க. இப்படிலாம் டயர் தான் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஏர் ப்ரெஷர் வந்து ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி. இப்போ வந்து 75+ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாப்லிங் வந்து க்ளீனாகவே தெரியுது உங்களுக்கு, வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து நல்லா ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஷேக் ஆகுறது வந்து தெளிவாக வந்து தெரியுது. ஸோ 75+ போகும்போது பார்த்திங்கன்னா இது வந்து சேஃபே கிடையாது, அந்தளவு வந்து இந்த வாப்லிங் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கேமராவில் வந்து எந்த அளவு கேப்சர் ஆகுதுன்னு தெரில. ஸோ வாப்லிங் வந்து தெளிவாகவே தெரியுது 75+ போகும்போது. ஸோ இது வந்து ஒரு அன்சேஃப்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பைக் வந்து ஓட்டாதீங்க, இது என்ன பிரச்சனை பார்த்து கண்டிப்பாக சால்வ் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த வாப்லிங் வந்து டயர்னால வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோட் எரியலனாலும் கூட இந்த வாப்லிங் பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஒரு ரோட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஓட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெண்டு ரோட்டில் வந்து இப்போ ஓட்டி செக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பழைய ரோடு, ஸோ இந்த ரோட்டில் வந்து ஓட்டி செக் பண்ணுறேன், அடுத்து புதுசாக போட்டுக்கலாம் அந்த ரோட்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ மேடு பள்ளம் இருக்கனால அந்த வாப்லிங் இருக்கும், ஸோ அதனால் வந்து தெரியாது அந்தளவு வந்து. ஸோ 2-3 ரோட்டில் ஓட்டும்போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும், ஸோ நம்ம பைக்கில் பிரச்சனை இல்லை ரோட்டில் பிரச்சனையான்ட்டு. ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கோன் செட்டில் வந்து பிரச்சனை வரும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டி ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கோன் செட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பிரச்சனை வரும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திடீர்னு பெரிய பெரிய பள்ளம் குழி மேடு இதெல்லாம் விடும்போது பார்த்தீங்கன்னா கோன் செட் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து சின்ன சின்ன பால்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்க பால்ஸ் வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாப்லிங் வந்து ஃபீல் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் கோன் செட்டே வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் இனிஷியலில் பார்த்தா அந்த பால்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 80-70 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி செக் பண்ணுறது, பால்ஸ் தான் போயிடுச்சா இல்லை கோன் செட்டில் ப்ராப்ளமான, அது வந்து வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோட் 2 புது ரோட்டில் வந்து போய் செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த பழைய ரோட்டில் கூட மேடு பள்ளம் இருக்கும், அதனால கூட வாப்லிங் இருக்கலாம்னு நினைக்கலாம். ஸோ இந்த ரோடு வந்து புது ரோடு, ஸோ ஃப்ளாட்டாக இருக்கும், எந்த ஒரு மேடு பள்ளம் எதுவுமே கிடையாது, புதுசாக போட்ட ரோடு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2-3 ரோட்டில் வந்து செக் பண்ணி பார்க்குறது வந்து நல்லது. ஸோ நம்ம பைக்கில் பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து அதை போய் பார்க்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோடும் கரெக்டாக இருக்கன்றத வந்து நம்ம வந்து ஓரளவு செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பைக்கில் வந்து இப்போ பாருங்கள், 70 ஓடும்போது எப்படி வந்து வாப்பில் ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து அன்சேஃப் வந்து, கண்டிப்பாக வந்து யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா லைட்டாக வாபிள் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரோட்டை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டயரில் பீடிங் வந்து சரியில்லைனாலும் இதுமாதிரி வாபிள் வந்து வரும். ஸோ ஏர் ப்ரெஷர் சரியில்லைனாலும் வந்து இந்த வாப்லிங் வந்து வரும். ஸோ அப்படி இது எல்லாமே இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கோன் செட்டில் தான் பிரச்சனை தெரிஞ்சிடும். ஸோ அந்த கோன் செட்டில் வந்து பிரச்சனைனா அது வந்து எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்றதை வந்து பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதுமாதிரி பெரிய பெரிய மேடு பள்ளத்தில் விடமோ சவுண்ட் வந்து வரும் சில நேரத்தில் வந்து. ஸோ அப்படி இருந்தால் அந்த கோன் செட் வந்து லூஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து டைட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு மெக்கானிக் செட்லேயே கொடுத்து டைட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து கோன் செட்டில் பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுன்றதை.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி சென்டர் ஸ்டாண்டு போட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டியரிங் வந்து லெஃப்ட் ரைட் வந்து பொறுமையாக வந்து டேர்ன் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல பிடிக்குதான்னு பாருங்கள். ஸோ ஃப்ரீயாக இருக்கணும் ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைடும் லெஃப்ட் ரைட்டு திருப்பும் போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ரீயாக வந்து லெஃப்ட் ரைட் வந்து போயிட்டு வரணும். ஸோ அப்படி இல்லாமல் வந்து எங்கேயோ உங்களுக்கு பிடிக்குதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா, ஸோ கண்டிப்பாக உங்கள் கோன் செட்டில் தான் வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ஷோரூம்லேயோ இல்லை ஏதாவது ஒரு மெக்கானிக் செட்லையோ திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிஷியலாக ப்ராப்ளம் இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது சரியாயிடும். அப்படி சரியாகணும்னு பார்த்தீங்கன்னா பால்ஸ் எதாவது போயிருக்கான்னு பார்த்தாங்கன்னா பால்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கோன் செட்டே வந்து மாத்திரமாக இருக்கும். ஸோ கூடி சீக்கிரம் வந்து இந்த கோன் செட் போயிருந்தால் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து போடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.